தமிழகத்தில் மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஹரிக்கேன் விளக்கு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று திருச்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மரக்கடை ராமகிருஷ்ணா பாலம் அருகே பகுதி குழு நிர்வாகி ரமேஷ் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹரிக்கேன் விளக்கு ஏந்தி மின்கட்டணத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கண்டன உரையை மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீதர் ஆற்றினார். மின்சார கட்டணத்தை மிக கடுமையாக உயர்த்தியிருப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது. தேர்தல் வாக்குறுதியின் போது 2 மாத கணக்கெடுப்பை மாதம் கணக்கெடுப்பாக மாற்றுவதன் மூலமாக பயனீட்டு அளவை குறைத்து அதன் மூலம் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீர்கள். குறைக்காவிட்டால் கூட பரவாயில்லை. இப்போது மாதம் கணக்கீடு கிடையாது. 2 மாத கணக்கிலேயே தொடர்ந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறீர்கள். இது பொருத்தமானதல்ல. தமிழ்நாடு முழுவதும் கருத்து கேட்பு நடத்துகிறீர்கள். ஆனால் சேலம், கோவையில் மட்டும், மதுரையில் மட்டும் நடத்திவிட்டு, அங்கேயும் சிலவேளை மட்டும் நடத்திவிட்டு, தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மனுக்களை திரட்டி மாற்று சமூக கட்சி மாற்று கொள்கையெல்லாம் கொடுத்தும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னிச்சையாக ஒழுங்காற்று ஆணையமும் தமிழக அரசும் மின்கட்டணத்தை உயர்த்தியிருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதற்கு கட்டண உயர்வா தொழிலில் பாதிக்கப்படும் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். மிகப்பெரிய அளவுக்கு வேலையின்மையை உள்நாட்டு மக்களுக்கு ஒன்று உருவாக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டு மத்திய அரசாங்கம் டிஎஸ்டி வரி மூலமாக கடுமையான தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிற பின்னணியில், பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் உயர்ந்திருக்கிற பின்னணியில், இப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்துவது, சொத்து வரி உயர்த்துவது, இது மட்டுமல்ல, இனி ஆண்டுக்காண்டு 6% உயர்வு என்றெல்லாம் சொல்லுவது மிகப்பெரிய தாக்குதலாக அமையும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக மத்திய அரசு தாக்குகிற பாறையில் மக்களை தாக்குகிற பாறைக்கு திமுக அரசு செல்லக்கூடாது என்பதுதான் நாட்டு தமிழ் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நலனை பாதுகாக்கிற அரசின் உரிமைகளை தாக்குவதிலே கொடுக்கிறது. ஜிஎஸ்டி வரியிலே மாநில அரசு கொடுக்கிய பங்கை கொடுக்காதன் மூலமாக மாநில உரிமைகளை தாக்குகிறது. இப்படி பல பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் அதையெல்லாம் எப்படி எதிர்த்து போராடுகிறோமோ அதே போல மின்சார வாரிய பிரச்சனையும் கட்டண உயர்வை உயர்த்தாமல் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு திமுக முன்னர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறோம். வாரியத்துக்கு வந்திருக்கிற நஷ்டத்தை போக்குகிற வகையில் காற்றாலையிலே கிடைக்கிற மின்சாரத்தை மலி வெளியிலே வாங்குவதற்கும், அதானி சூரிய வெப்பத்திலே உருவாக்குகிற மின்சாரத்தை ஒப்பந்தத்தை மறுசீரமைத்து விலையை குறைத்து வாங்குவதற்கும், வெளிநாட்டு நிலக்கரி பயன்படுத்துவதற்கு பதிலாக உள்நாட்டு நிலக்கரியை பயன்படுத்துகிற அணை நிலையங்கள் கொண்டுவதன் மூலமாக மின்சார வாரியத்தை சிக்கன சீரமைப்பு செய்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர மக்கள் மீது தாக்குதலை தொடக்கூடாது என்று மாற்றம் கேட்டுக்கிறேன்.